பாடல் எண் 631. என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும். வயலூர் திருப்புகழ். என்னால் பிறக்கவும் என் திறத்தால் நான் பிறப்பதற்கும், என்னால் இறக்கவும் என் திறத்தால் நான் இறப்பதற்கும், என்னால் துதிக்கவும் என் திறத்திலால் நான் துதிப்பதற்கும், கண்களாலே என்னால் அழைக்கவும் என் கண்கொண்டு ஒருவரை பார்த்து நான் அழைப்பதற்கும், என்னால் நடக்கவும் என் கால் கொண்டு நான் நடப்பதற்கும், என்னால் இருக்கவும் என் திறம் கொண்டு நான் ஓரிடத்திலே இருப்பதற்கும், பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும், மாதர்கள் வீடுகள் இவற்றை நான் அனுபவித்து சுகிப்பதற்கும், என்னால் முசிக்கவும் இது வேண்டும் அது வேண்டும் என்று நான் கிளேசித்து மெலிவதற்கும், என்னால் சலிக்கவும் இது போதும் என்று நான் அலுப்புறுவதற்கும் சோர்வு அடைவதற்கும், தொந்த நோயை என்னால் எரிக்கவும், ஒன்றோடொன்று வாத பித்த சிலேஷ்மங்கள் பிணைந்திருப்பதால் வருகின்ற நோய்களை அல்லது வினைச்சேர்க்கையால் வருகின்ற நோய்களை நான் எரித்து தள்ளுவதற்கும், என்னால் நினைக்கவும் பல நினைவுகளையும் நான் நினைப்பதற்கும், என்னால் தரிக்கவும் இன்பத் துன்பங்களை தாங்குவதற்கும், இங்கு நான் ஆர், நான் இங்கு யார், எனக்கு என்ன திறம், என்ன சுதந்திரம் உண்டு, ஒன்றும் இல்லை என்றபடி, கண்ணார் உரித்த என் மன்னா, கல்லி நின்றும் நார் உரிப்பது போல என் நெஞ்ச கனக்கல்லி கனிவித்த கசிய பண்ணின அரசே, எனக்கு நல் கருணாமிரத பதம் தந்த கோவே, அடியேனுக்கு நல்ல செவிக்கு அமிர்தம் போன்ற பதம் உபதேச மொழியை அருளின தலைவனே, கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ, உன்னை கற்றறியாதா நெஞ்சங்களிலே நிற்பது என்பதையே நினைக்காத மனத்தை உடையவனே, நெஞ்சில் தங்காதவனே, கண்ணாடியில் தடம் கண்டவேலா, கண்ணாடி போல மிக தெளிவு உள்ள தடம் நீர்நிலையை வேல் கொண்டு கண்டவனே, வயலூரிலும் முருகவேள் தீர்த்தம் கண்டதாக ஐதீகம் இருப்பதால் இப்பாடலில் குறிக்கப்படுவது வயலூர் தடாகமே சக்தி தீர்த்தம் எனப்படுகிறது. இந்த தீர்த்தத்தின் பெயரே வேலால் தோன்றியது என்பதை விளக்குகின்றது. இதன் நீர் பளிங்கு போன்றது, அதனால் கண்ணாடியில் தடம் என்று இந்த பாடலிலும், ஒத்த நிலாவீசு நித்தில நீராவி என்று திருப்புக்குழியூர் திருப்புகளிலும் அருணகிரியார் இந்த தீர்த்தத்தை புகழ்ந்துள்ளார். மண்ணான தக்கனை முன்னாள் முடி தலை மண் வாளியில் குளும் தங்கரூபன் மன்னா, அரசாக விளங்கின தட்ச பிரஜாபதியை முன்பு அவனுடைய முடியையும் தலையையும் அல்லது கிரீடமணிந்த தலையை கொடுமை வாய்ந்த அம்பினால் கொய்த தங்க ஸ்வரூபனான சிவனுக்கு அரசே, குரத்தியின் மன்னா குரத்தி வள்ளியின் தலைவனே, வயற்பதி மன்னா வயலூர் அரசே, முவர்க்குரு தம்பிரானே, பிரம்மன் மால் அரண் மூவருக்கும் முப்பற்ற அரசாய் விளங்குபவனே, இங்கு நான் யார்.